எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2004 ஒரு ஆக்ஷன் ஹாரர் மூவியாக ரெசிடென்ட் ஈவிலோட சீக்குவலாக வெளிவந்த ரெசிடென்ட் ஈவில் அப்போகாலிப்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தையும் சில அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ்லாம் இருக்கிறதால இந்த படத்தையும் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஆனால் இந்த படம் உங்களுக்கு தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்கிறதால நீங்கள் இதை தாராளமாக பார்க்கலாம். டவுன்லோட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். படத்தோட எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதோட முதல் பாகமான ரெசிடென்ட் ஈவில் ஒன் பார்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கு. அதுக்கான லிங்க் நான் மேலே ஐ ஐக்கான் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. சரி, நம்ம படத்தோட எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். படத்தோட ஹீரோயின் ஆலிஸ், படத்தோட செகண்ட் ஹீரோயின் ஜில், இவங்க ஒரு திறமையான ஃபர்ஸ்ட் கிரேட் போலீஸ். படத்தோட ஹீரோ கேர்லோஸ், இவர் ஒரு மிலிட்ரி மேன். அப்புறமா அம்பரலா கார்பரேஷனோட முக்கியமான ஒரு மாற்றுத்திறனாளி டாக்டர் ஆஷ்ஃபோர்ட். இந்த டாக்டரோட பொண்ணு ஆஞ்சி. படத்தோட காமெடியன்னு ஒருத்தர் இருக்கார், முன்னாடியே சொல்லிடுறேன் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும், அவர் பேர் மிஸ்டர் எல்ஜே. அப்புறமா நியூஸ் ரிப்போர்ட்டர் பாப்பா, இவங்க பேர் வந்து டெடி. அம்பரலா கார்பரேஷனுக்கு ரொம்ப விஸ்வாசமான ஒரு எம்ப்ளாயி, இவர் பேர் வந்து மேஜர் டாம். அண்ட் இவர்களுடன் நெமிசிஸ் அப்படிங்கிற ஒரு மலமாடு. யாரா இதுன்னு கேட்டிங்க, போன பார்ட்ல ஹீரோ வந்தார் இல்லையா, அவர் தான் இது. அவரை போன பார்ட்ல ஒரு கொடூரமான மிருகம் வந்து நகத்தால கீறிடும், அதால இப்படி ஆகிட்ட அப்படி. சோ இவங்க எல்லாம் தான் படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். வாங்க எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். படத்தோட முதல் காட்சி, நமக்கு இதுக்கு முன்னாடி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதில் அம்பர்லா கார்பரேஷன் அப்படிங்கிற அமெரிக்காவோட மிகப்பெரிய கம்பெனி இருந்தது. அதோட அசுர வளர்ச்சிக்கு காரணம் அது கண்டுபிடிச்ச பயோ வெப்பன்ஸும் அது செஞ்ச மிக மோசமான ஆராய்ச்சிகளும் தான். அந்த கம்பெனியோட சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் ரக்கோன் சிட்டியோட அண்டர்கிரவுண்டில் இருந்தது. அதுக்கு காவலாளியாக தான் நான் இருந்தேன். அங்கே டி வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸை கண்டுபிடிச்சாங்க. என் புருஷனால் அந்த வைரஸ் வெளியே வந்து அங்கே இருக்க எல்லா உடம்புலையும் பரவிடுச்சு. இதனால் அங்கே இருக்க ஊழியர்களை ரெட் குயின் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் கொண்டுடுச்சு. அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்க நானும் என்னோடய டீமும் போனோம். ஆனால் கடைசியில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். நானும் போன படத்தோட ஹீரோவும் தப்பிச்சு வந்தோம். எல்லாம் சரியாகிடுச்சுன்னு நினச்சோம், பட் ப்ராப்ளம் இன்னும் சரியாகலை. நாங்கள் வெளியே வந்த உடனே போன படத்தோட ஹீரோவை நெமிசிஸ் ஆராய்ச்சிக்குன்னு சொல்லி அங்கே வந்த அம்பர்லா கார்பரேஷனோட டாக்டர்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னையும் வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ண போகிறோன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நமக்கு படத்தோட டைட்டிலில் போடுறாங்க. முதல் பாட்டில் என்ன தான் ரக்கோன் சிட்டியோட அண்டர்க்ரவுண்டில் இருக்க அம்பர்லா கார்பரேஷனோட லேப் ஃபுல்லாக ஜோம்பிஸ் பரவனாலும், அது அந்த இடத்த விட்டு வெளியே வர விடாமல் மாட்டிக்கிட்டதால் மேலே இருக்க மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் இந்த ரிசர்ச் பண்ணுறேன்னு சில பேர் சுற்றுவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, இந்த அண்டர் கிரவுண்ட் ஆராய்ச்சி கூடத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்க போறாங்க. அப்படி போய் என்ட்ரன்ஸ் திறக்கும் போது அங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அம்பர்லா கார்பரேஷன் தன்னோட முக்கியமான சயின்டிஸ்ட் அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாம் ரக்கூன் சிங்கிட்டியோட வெளிப்புறத்துக்கு கொண்டு வராங்க. அவங்களில் ஒருத்தர் தான் நடக்க முடியாத டாக்டர் ஆஷ்ஃபோர்ட். இவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரோட பொண்ணும் ஸ்கூலில் படிக்கிறா. அவளையும் ஒரு கார் அனுப்பி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அந்த பொண்ணோட கார் வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதனால் அந்த பொண்ணு இந்த ரக்கூன் சிட்டிக்கிலே மாட்டிக்கிறா. இந்த சம்பவம் நடந்து 13 நேரம் கழிச்சு டி வைரஸ் ரக்கூன் நகரத்தில் பரவ ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஜோம்பிஸ் எல்லாம் அந்த அண்டர்கிரவுண்ட் லேப்லேருந்து வெளியே வந்து நம்ம ரக்கூன் நகரத்தில் இருக்க மக்களை அட்டாக் பண்ணுது. அப்போ தான் நமக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தான் ஜில். இவங்க ஒரு போலீஸ் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜோம்பிஸ் எல்லாத்தையும் சுட்டுட்டு இந்த ஊர் விட்டு எல்லாரும் போயிடுங்க, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு ஹீரோயினை வச்சிருக்க ரக்கூன் சிட்டியோட ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நகரமே அழிஞ்சிட்டு வருது, இதுதான் சரியான டைம் அப்படின்னு கோமா ஸ்டேஜில் இருக்க நம்ம ஹீரோயினை அம்பர்லா கார்பரேஷனோட விசுவாசமான எம்ப்ளாயி மேஜர் டாம் எழுப்பி விடுறான். கோமா ஸ்டேஜில் இருக்க நம்ம ஹீரோயினும் எழுந்துக்கிறாங்க. மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிற ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே ரக்கூன் நகரமே அலங்குலமாக இருக்குது. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் கோமா ஸ்டேஜுக்கு போய் மயக்கத்துலேருந்து எழுந்ததால் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் நமக்கு இங்கே என்ன நடந்தது அப்படின்னு இந்த 8 நிமிஷத்தில் காமிச்சிட்டாங்க. பட் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இந்த ஜோமிங்க வெளியே வந்து ரக்கூன் நகரத்தையே அழிச்சிடுச்சுங்கன்னு. பக்கத்தில் இருக்க போலீஸ் காரில் இருந்து கன் எடுத்துகிட்டு ஹீரோயின் ரெடி ஆகுறாங்க. அன்றைக்கி நைட் அம்பர்லா கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரக்கூன் நகரத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் சுவரை உருவாக்குறாங்க. இந்த நகரத்தை விட்டு யாரும் வெளியே போகாத மாதிரி. மக்கள் இந்த நகரத்தை விட்டு வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்குது. அந்த இடத்துல அம்பர்லா கார்பரேஷன் ஒரு மிலிட்டரி குவார்டர்ஸாக அமைச்சு டி வைரஸ் தாக்காதவங்களாக பார்த்து இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிட்டுருக்காங்க. இருக்க இருக்க மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கிறதால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த ஊருக்குள்ளே ரோந்து பணியில் சுற்றிட்டு இருக்க ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வர சொல்கிறாங்க. அதில் ஒரு ஹெலிகாப்டரில் தான் நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு மொட்டை மாடியில் ஒரு பொண்ணை ஜோம்பிஸ் அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறாரு. அந்த பொண்ணு ஆல்ரெடி என்னை ஜோம்பிங்க கடிச்சிருச்சு, அதெல்லாம் நானும் ஜோம்பியாக மாறிடுவேன், அதெல்லாம் என்னை காப்பாற்ற வேணாம்னு மாடி மேலேருந்து கீழே விழுந்து இறந்துடுது. இந்த பொண்ணை காப்பாற்ற தான் நம்ம ஹீரோ அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெலிகாப்டர் விட்டு இறங்கிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியல, அந்த ஹெலிகாப்டரும் இவங்களை இறக்கி விட்டுட்டு போயிடும். இங்கே ரக்கூன் சிட்டியோட ஒரே ஒரு நுழைவால் வழியாக மக்கள் அம்பர்லா கார்பரேஷன் கண்காணிப்பில் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ படத்தோட செகண்ட் ஹீரோயின் ஜில் வராங்க. ஜில்லை பார்க்குற அவளோட மொட்டை ஃப்ரெண்டு அவங்கள கூப்பிட்டு சீக்கிரமாக அந்த பக்கம் அனுப்ப பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஒருத்தரை ஜோம்பியாக மாற ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்குற மொட்டை அந்த ஆள்கிட்ட போகிறான். அப்போ அந்த ஆள் இந்த மொட்டையை கடிச்சிடுறான். இதை பார்க்குற அம்பர்லா கார்பரேஷனோட எம்ப்ளாயி மேஜர் டாம் நுழைவாயில் மூட சொல்லிடுறான். இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் அவங்க
மொட்டை ஃப்ரெண்டு கூடவே நியூஸ் ரீடர் பாப்பாவும் இந்த பக்கம் மாட்டிக்கிறாங்க. அம்பலா கார்பரேஷனில் வேலை செய்கிற ஆட்கள் மக்களை அங்கேருந்து கிளஞ்சி போக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. அதனால் தரையில் சொல்கிறாங்க. இதனால் மக்கள் எல்லாம் மறுபடியும் ரக்கு நகரத்துக்குள்ளே திரும்பி வராங்க. இங்கே ஊர் ஃபுல்லாகவே ஜோம்பி சுற்றிட்டுருக்கு. அங்கே போலீஸ்காரங்க எல்லாம் அதை சுட்டுட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவும் இருக்கார். இங்கே நுழைவாயிலோட மறுபக்கத்தில் நம்ம டாக்டர் ஆஷ்ஃபோர்ட் கிட்ட அம்பர்லா கார்பரேஷனோட எம்ப்ளாயி மேஜர் டாம் பேசுகிறார். உங்களுக்காக ஒரு ஹெலிகாப்டர் கிளம்பிட்டு இருக்கு, அதில் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் பொண்ணு வராமல் நான் போக மாட்டேன்னு இந்த டாக்டர் சொல்கிறாரு. உங்கள் பொண்ணு உள்ளே உயிரோட இருக்காளன்னு தெரியல, அவளை எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்க டாக்டர் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் என் பொண்ணு வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த டாக்டர் மட்டும் இங்கேயே விட்டுட்டு ஹெலிகாப்டர் அங்கேருந்து புறப்படுது. இந்த டாக்டர் தனியாக ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே போகிற டாக்டர் தன்னோட லேப்டாப் மூலமா தன்னோட பொண்ணு உயிரோட இருக்காளன்னு பார்க்குறாரு. ஆமாம், உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. எங்கே இருக்கான்னு தேடி பார்த்தா அவள் அந்த ஊரில் இருக்க, அவள் ஸ்கூலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. டாக்டர் சிடிசி கேமரா மூலமா அந்த இடத்த பார்த்தா அங்கே யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதான்னு பார்க்குறாரு. எதுக்குன்னா நம்ம பொண்ணை காப்பாற்ற அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது தான் அங்கே உயிரோட ஜோம்பியாக மாறாமல் ஒரு உருவம் சுற்றிட்டுருக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் பக்கத்தில் இருக்க கன் ஷாப்புக்குள்ளே புகுந்து அங்கே இருக்க கன்னை எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வராங்க. அப்போ அவங்க கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோயின் உடம்புக்குள்ளேயும் அந்த டி வைரஸை அந்த படுபாவிங்க செலுத்தி சோதனை பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் என்ன நல்ல விஷயம்னா ஹீரோயின் இன்னும் ஜோம்பியாக மாறலை. இந்த டாக்டர் வேறு யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்குறாரு. அப்போ நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோயின் ஜில், அப்புறம் அவங்க மொட்டை ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த நியூஸ் ரீடர் பாப்பா எல்லாம் அங்கே இருக்க சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி சாங்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவங்க கூட சேர்ந்து அந்த சர்ச்சுக்குள்ளே ஜோம்பிக்கிட்ட தெரியாமல் மறையிறாங்க. அப்போ இந்த நியூஸ் ரீடர் பாப்பா இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் ஜில்ல பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது என்னென்னு பார்க்க நம்ம செகண்ட் ஹீரோயின் ஜில் உள்ளே போகிறாங்க. அங்கே ரூம்குள்ளே ஒரு பாட்டி சேரில் உட்காந்துருக்கு. என்ன பாட்டி என்ன ஆச்சுன்னு நம்ம ஜில் கிட்ட போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஃபாதர் வந்து அவளுக்கு ஒன்றமில்லை, அவள் எங்கள் தங்கச்சி தான், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கள் நவ்வொரு பாப்பானு போய் பார்த்தா அந்த பாட்டியும் ஜோம்பியாக மாதிரி உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபாதரை நடுவில் இழுத்து விட்டு ரெண்டு பேரையும் கொண்டுறா. இந்த துப்பாக்கி சத்தம் கேட்குறேன் நம்ம நியூஸ் ரீடர் பாப்பா. ஆத்தி இங்கே ஏதோ சரியில்லை, நான் வெளியே போகிறேன்னு அங்கேருந்து கதவை திறக்கிறாங்க. வெளியில் பார்த்தா ஃபுல்லாக ஜோம்பிஸாக இருக்குது. எப்படியோ கதவை சாத்திட்டு எல்லாம் ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறாங்க. அப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த கொடூரமான உயிரினம் இங்கேயும் வருது. இதை பார்த்து பயப்படுற சாகரத்துக்கானே அளவெடுத்து செஞ்ச நம்ம கோபாலு தனியாக ஓடி போகிறா. அப்படி விடுமா அது, நம்ம கோபாலை போட்டு தள்ளிடுது. இந்த சத்தம் கேட்குற நம்ம செகண்ட் ஹீரோயின் ஜில்லு என்ன ஆச்சுன்னு பார்க்க வராங்க. அப்போ கோபாலு பாடியை தூக்கி போட்டு அந்த உயிரினம் ஓட நம்ம ஹீரோயின் தனியாக சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மொட்டை ஃப்ரெண்டு அப்புறம் நியூஸ் ரீடர் பாப்பா கூட ஹீரோயின் போய் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அங்கே மூணு உயிரினம் இருக்குன்னு. உடனே நம்ம செகண்ட் ஹீரோயினும் மொட்டையும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட புல்லட் காலி ஆகிடுச்சு. அந்த சமயம் அவங்கள அந்த உயிரினம் சுற்றுது. எப்படிடா தப்பிக்க போகிறேன்னு பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து அந்த மூணு உயிரினத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டீம் எல்லாம் ஜோம்பிஸையும் சுட்டு தள்ளுறாங்க. ஆனால் நிலைமை கைமீறி போது அதில் அவள் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தரை அந்த ஜோம்பி கடிச்சிடுது. நிலைமை கைமீறி போகிறதால ஹீரோ தன்னோட டீமுக்கு கால் பண்ணி உதவி கேட்குறாரு. ஆனால் எந்த ஒரு ரிப்ளைவும் அவருக்கு வரலை. ஆனால் ஹீரோயின் டீம் இப்படி சுற்றுறத நம்ம டாக்டர் சிசிடிவி கேமராவில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின், அந்த மொட்டை, அந்த நியூஸ் ரீடர் பாப்பா எல்லாம் வந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்காக அந்த சர்ச்சை விட்டு வெளியே வராங்க. சர்ச்சில் தான் இருந்தாங்க இல்லையா, அங்கேருந்து வரனா வெளியில் வரனா கலரை தோட்டத்தை தாண்டி தான் இவங்க போகணும். அதனால் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த நியூஸ் ரீடர் பாப்பா இப்போ வந்ததெல்லாம் என்னதுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் அம்பர்லா கார்பரேஷனோட சோதனை மையத்தில் நடந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் நானும் அங்கே தான் வேலை செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மொட்டை இருக்கார் இல்லையா, அவர் ஜோம்பிகிட்ட கடி வாங்கினதில் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதால் நம்ம ஹீரோயின் அவனை சுட போகிறாங்க. பட் நம்ம செகண்ட் ஹீரோயின் ஜில் அவனை சுடக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹே ஹே பார்த்தாச்சு பார்த்தாச்சு, கொஞ்ச நேரத்தில் அவனும் ஜோம்பியாக மாறிடுவான், அதுக்கப்புறம் நம்மளை கடிக்கு வருவான், அப்போ கொள்றதை விட இப்போ கொள்றதே மேல்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜில்லு அவன் அப்போ கடிக்கு வந்தால் பார்த்துக்கலாம் இப்போ விட்டுருன்னு சொல்கிறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்க சமயத்தில் இவங்க கலரை தோட்டத்தில் தான் இருக்காங்க இல்லையா, அங்கே புதைக்கப்பட்ட பிணங்கள் எல்லாம் ஜோம்பியாக மாறி நம்ம ஹீரோயினையும் அவங்க கேங்கையும் கடிக்க வருது. அதுங்களெல்லாம் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அதுங்கள சமாளிக்க முடியல, அதால் அந்த இடத்த விட்டு ஓடி வராங்க. இங்கே நகரத்துக்கு வெளியில் இந்த அம்பர்லா கார்பரேஷனோட எம்ப்ளாயி மேஜர் டாம் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், சிட்டிக்குள்ளே போலீஸ் மிலிட்ரி அண்ட் ஜோம்பிங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை பார்க்குறான். ஸோ இதுதான் சரியான டைம், நீ என்ன பண்ண, நெமிசிஸ் திட்டத்தை செயல்படுத்து அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினையும் ஆக்டிவேட் பண்ணான். அப்போ ஹீரோயினை இப்படி அலைய விட்டதும் இவங்க திட்டத்தில் ஒரு பாட்டு தான் இருக்குமோ, பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே ஹெலிகாப்டர் ஒன்று வானத்தில் பறக்கிறது பார்க்குற நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸு தங்களை தான் காப்பாற்ற வந்திருக்க போலன்னு அதுக்கு சிக்னல் காட்டுறாங்க. ஆனால் அந்த ஹெலிகாப்டர் ஏதோ ஒரு கண்டெய்னரை ரக்கன் சிட்டியோட ஹாஸ்பிட்டலில் போட்டு போகிறாங்க. என்னடா நம்மளை காப்பாற்ற வந்தாங்கன்னு பார்த்தா எதையோ ஒன்று போட்டு போகிறாங்களே, என்ன போட்டாங்கன்னு பார்ப்போன்னு நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அவங்க போட்ட கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெப்பன்ஸ் வைக்கிற கண்டெய்னர் மாதிரி இருக்குது. அதில் வெப்பன்ஸும் இல்லை, யாரோ அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
யாருக்கு இவங்க வெப்பன்ஸ் தந்துட்டு போறாங்கன்னு நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அடிப்பட்ட நம்ம ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை கடிச்சிடுறான். அதால அவனை கொண்டுடுறாங்க. இந்த பக்கம் ஒரு போலீஸ் டீம் ஒரு இடத்துல பதுங்கி இருந்து சோமு எல்லாத்தையும் சுட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த படத்தோட காமெடியன் வராரு. இவன் மனுஷனான்னு செக் பண்ணிட்டு எல்லாம் உள்ள விடுறாங்க. அப்ப அங்க நெமிசிஸ் அப்படிங்கிற மனிதன் பாதி மிருகம் பாதியா இருக்க ஜோம்பி ஒன்று வருது. இது பேர் தான் நெமிசிஸ். இதுக்கு தான் வெப்பன் கொடுத்துட்டு போகுது அந்த ஹெலிகாப்டர். போலீஸ்காரங்கெல்லாம் என்ன கருமண்டா இதுன்னு பார்த்துனுங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வேற யாரும் இல்லை, நம்ம அம்பரலா எம்ப்ளாயி மேஜர் டாம் தான். அதுக்கிட்ட அங்க இருக்க போலீஸ்காரங்களை சுட சொல்லி உத்தரவிடுறான். அதுவும் அங்க இருக்க எல்லா போலீஸையும் கொண்டுடுது. மீதி இருக்கிறது நம்ம காமெடியன் மட்டும்தான். அவனும் கையில கண் இல்லாமல் இருக்கிறதால அவனை மட்டும் உயிரோட விட்டுட்டு அந்த இடத்து விட்டு போயிடுது. இப்போ ஹீரோயின் அண்ட் அவங்க கேங்கை காட்டுறாங்க. அதோட செகண்ட் ஹீரோயின் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ சாதாரண பொண்ணு மாதிரி இல்லை, எங்கள் ஆஃபீஸில் என்ன எல்லாம் வந்து பயங்கரமானவன் திறமையானவன் சொல்லுவாங்க, ஆனால் நீ என்னை விட பயங்கரமாக இருக்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் அம்பர்லா கார்பரேஷன் தான் என்னை இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க பப்ளிக் பூத்தில் கால் வருது. ஹீரோயின் அதை கண்டுக்காதீங்க வாங்க போகலான்னு சொல்கிறாங்க. பட் இவங்க போகிற இடத்துக்கெல்லாம் அந்த கால் வந்துகிட்டே இருக்கு. அதால் ஹீரோயின் ஒரு கட்டத்தில் அந்த கால் அட்டன் பண்ணுறாங்க. அந்த கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் தான். நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்கள் இந்த நகரத்தை விட்டு வெளியே வரணும்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு என் பொண்ணை கண்டுபிடிச்சி என்கிட்ட ஒப்படைக்கணும், அவன் இன்னும் வைரஸால் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், நாங்கள் ஏன் நீங்கள் சொல்கிறத செய்யணும்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர், ஏன்னா நாளைக்கு காலையில் இந்த நகரத்தை குண்டு போட்டு அம்பர்லா கார்பரேஷன் அழிக்க போது, அதுக்குள்ளே நீங்கள் இந்த நகரத்தை விட்டு தப்பிச்சாதான் உங்களால் உயிர் வாழ முடியும்னு சொல்கிறாரு. அதால் ஹீரோயின் இதை ஒத்துக்கிறாங்க. செகண்ட் ஹீரோயின் ரக்கூன் சிட்டி மேலே குண்டு போட்டால் மற்ற நாடுகள் எல்லாம் கேள்வி கேட்காதான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், அம்பர்லா கார்பரேஷன் அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க. அது என்னென்னா, ரக்கூன் சிட்டியில் இருந்த அணுமின் நிலையம் வெடிச்சு அதனால தான் இந்த நகரம் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. தன்னோட தப்பை மறைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அதனால் நாம் வேகமாக இந்த இடத்த காலி பண்ணணும்னு ஹீரோயின் அந்த டாக்டர் பொண்ணை காப்பாற்ற கிளம்புறாங்க. அப்போ ஒரு பாலத்துக்கிட்ட போகும்போது ஹீரோயின், இங்கே ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுன்னு சொல்கிறாங்க. அது வேறு எதுவும் இல்லை, அது அந்த நெமிசிஸ் தான். அது போலீஸ் ஆஃபீஸரான நம்ம செகண்ட் ஹீரோயின் ஜில் அண்ட் அவங்க மொட்டை ஃப்ரெண்ட் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சி சுட ஆரம்பிக்குது. அதில் நம்ம மொட்டை இறந்துடுறான். செகண்ட் ஹீரோயினும் நம்ம நியூஸ் லீடர் பாப்பாவும் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் அதுக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அம்பர்லா கார்பரேஷனோட எம்ப்ளாயி மேஜர் டாம் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், நாம நினச்ச மாதிரி நெமிசிஸ் திட்டம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, பாப்பாவும் இதில் யார் ஜெயிக்கிறான்னு சொல்லி நெமிசிஸை ஹீரோயினை அட்டாக் பண்ண சொல்லி உத்தரவு போடுறான். இங்கே நெமிசிஸ்க்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ரெண்டு பேருக்குள்ளே டி வைரஸ் இருக்கு இல்லையா, அதனால ரெண்டு பேருமே பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயின் எப்படியோ நெமிசிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம செகண்ட் ஹீரோயின் அந்த நியூஸ் லீடர் பாப்பா ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு அந்த டாக்டரோட பொண்ணை காப்பாற்ற போறாங்க. இந்த பக்கம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடி வாங்கின ஹீரோ அந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு, நம்மளை காப்பாற்ற யாரும் வரப்போறதில்ல, இனி நம்ம யாருக்கும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை சிசிடிவி கேமராவில் கவனிக்கிற டாக்டர் இவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு செல்லுக்கு கால் பண்ணி இவங்களையும் தன்னோட பொண்ணை காப்பாற்ற சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புறாரு. நம்ம செகண்ட் ஹீரோயின் அந்த நியூஸ் லீடர் பாப்பா காரில் போயிட்டு இருக்கும்போது குறுக்கால நம்ம காமெடியன் வந்து அவங்கள கார் கூட ஏறிக்கிறான். ஸோ இப்போ இவங்க மூணு பேரும் அந்த ஸ்கூலுக்கு வராங்க. அதை அந்த டாக்டர் தன்னோட கேமராவில் பார்க்குறாரு. உள்ளே போனதும் மூணு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு டாக்டரோட பொண்ணை தேடுறாங்க. அதில் நம்ம காமெடியனை ஒரு ஜோம்பி அட்டாக் பண்ண வருது. அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை காப்பாற்றுறாரு. ஆனால் நியூஸ் லீடர் பாப்பா தனியாக ஜோம்பியாக மாறின ஒரு பொண்ணை டாக்டர் பொண்ணுன்னு ஏமாந்து கிட்ட போய் மாட்டிக்குது. சின்ன பசங்கள்லாம் ஜோம்பியெல்லாம் அவங்கள அட்டாக் பண்ணி அந்த நியூஸ் லீடர் பாப்பாவை கொண்டுடுதுங்க. இது எல்லாம் அந்த நியூஸ் லீடர் பாப்பாவோட கேமராவில் ரெக்கார்டும் ஆகுது. நியூஸ் ரீடர் பாப்பா காத்தின சத்தம் கேட்டு அந்த அறைக்கு நம்ம செகண்ட் ஹீரோயின் வராங்க. வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ ஒரு குரல் கேட்குது, அது யாருதுன்னா அது நம்ம டாக்டரோட பொண்ணு. நியூஸ் ரீடர் பாப்பா ஜோமியின் கிட்ட மாட்டிக்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்ல, நியூஸ் ரீடர் பாப்பாவோட கேமராவை எடுத்துகிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு செகண்ட் ஹீரோயின் ஜில் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வழியில் பல ஜோமிங்க இருக்கிறது, அதெல்லாம் வரத்துக்குள்ளே நம்ம ஸ்கூல் விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ ஜில் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் பொண்ணு, இல்லை அந்த நாயங்க இங்கே தான் இருக்குன்னு சொல்லுது. அப்போ சில நாயங்க நம்ம செகண்ட் ஹீரோ ஜில் அட்டாக் பண்ண வருதுங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நம்ம செகண்ட் ஹீரோயினை காப்பாற்றி அவங்கக்கிட்ட லைட்டாக கடலை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே இன்னொரு நாய் வந்து அவரை கடிச்சிடுது. செகண்ட் ஹீரோயின் ஜில்லும் டாக்டர் பொண்ணும் பக்கத்தில் இருக்க கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கேயும் இந்த நாயங்க வந்துடுது. சச்சச்சச்ச, இந்த மனுஷங்களை கூட சமாளிச்சலாம் போல் இந்த நாயங்க தொலை தாங்க முடியலப்பா, என்ன விரட்டு விரட்டுதுங்க. செகண்ட் ஹீரோயின் ஜில் என்ன பண்ணுறாங்கன்னா கிச்சனில் இருக்க கேஸ் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு கிச்சன்லேருந்து வெளியே வந்து வத்தி குச்சி கிழிச்சு உள்ளே போடுறாங்க. ஆனால் அந்த வத்தி குச்சி அணிஞ்சிருது. நாங்கள் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. ஐயோ மாட்டிக்கிட்டமேனு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. அப்போ அங்கே ஹீரோயின் வந்து சிகரெட் பிடிச்சிருக்கு நிற்கிறாங்க. ஸ்டைலாக சிகரெட்டுக்குள்ளே போட்டு அந்த டாக்டர் பொண்ணையும் தண்ணியும் பெட்ஷீட் போட்டு மூடிக்கிறாங்க. அங்கே இருக்க கிச்சன் அப்படியே வெட்டிச்சு நாய்ங்கள்லாம் செடுத்துடுது. ஹீரோயின் அந்த டாக்டர் பொண்ணை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு உடம்புல டி வைரஸ் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோயின், அது எப்படி உனக்கு தெரியுன்னு கேட்டால், இந்த சின்ன பொண்ணு இருக்காது டாக்டர் பொண்ணு, இவங்க உடம்புக்குள்ளேயும் டி வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ரெண்டு பேருக்கும் என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் ஜில்லுக்கு புரியல. என்னையா சொல்கிறீங்க, புரியிற மாதிரி சொல்லிங்களான்னு கேட்க, இந்த டாக்டர் பொண்ணோட அப்பா தான் அந்த டாக்டர் ஆஷ்போர்ட் இல்லையா, அவர் தான் அந்த டி வைரஸை கண்டுபிடிச்சது. அவர் எதுக்காக கண்டுபிடிச்சார்னா, இந்த சின்ன பொண்ணுக்கு அவரை மாதிரியே சின்ன வயசில் நடக்க முடியாத ஒரு நோய் வந்து தாக்கியிருக்கு. அதால் தன்னை பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவர் இந்த டி வைரஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டி வைரஸ் கண்டுபிடிக்கும் போதே அதுக்கான மாற்று மருந்தையும் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ரெண்டுத்தையும் இந்த சின்ன பொண்ணுக்கு போடவே இவர் எழுந்து நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கா. அதே சமயம் இவன் மிருகமாகவும் மாறலை.
டி வைரஸ் இறந்தவங்க உடம்புல போச்சுன்னா அவங்கள நடமாட வைக்கும், ஜோம்பியாக மாற்றும். அதே சமயம் உயிரோட இருக்கவங்க உடம்புல போச்சுன்னா அது அவங்கள ஒரு மாதிரி மிருகமாக மாற்றிடும். இந்த சின்ன பொண்ணு சின்ன வயசுலேயே இந்த மாற்று மருந்தை கொடுத்ததால இவ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு கிட்ட இன்னும் சில மாற்று மருந்துலாம் இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஜோம்பி கிட்ட கடி வாங்கினா நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து டாக்டருக்கு கால் பண்ண போகிறாங்க. அப்போ டாக்டர் ஹீரோயினுக்கு பப்ளிக் ஃபோன்லேருந்து கால் பண்ணி தான் பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஹீரோயின் முதல்ல நாங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்னு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் சரியா இன்னும் 45 நிமிஷத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று சிட்டியாளுக்கு வருது, அங்கேருந்து அது கிளம்பும், அது உங்களுக்காக வரலை, ஆனால் அதுக்கான பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கும், நீங்கள் அங்கே எல்லாத்தையும் தாண்டி என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரோட சிஸ்டம் கட் ஆகுது. என்னென்னு பார்த்தா நம்ம டாக்டர் இந்த மாதிரி திட்டத்தனமாக பண்ணுற வேலையை அம்பர்லா கார்பரேஷனோட எம்ப்ளாயி மேஜர் டாம் கவனிச்சிடறான். நம்ம டாக்டர் கிட்ட வந்து நீ பண்ணுறதுலாம் நான் கவனிக்கலன்னு நினச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாப்படி. இங்கே அந்த டாக்டர் சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அண்ட் செகண்ட் ஹீரோயின் டாக்டரோட பொண்ணு அந்த அந்த காமெடியன் எல்லாம் வராங்க. வர வழியிலே ஹீரோயின் ஹீரோக்கு மட்டும் மாத்திரம் வந்து போடுறாங்க. அப்படியே ஹீரோயின் அந்த நியூஸ் ரீடர் பாப்பா அந்த கேமரா வச்சிருந்தது இல்லையா, அதில் இந்த அம்பர்லா கார்பரேஷன் பண்ண திண்டுமுள்ள எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. கடைசியாக அந்த ஹெலிகாப்டருக்கு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே அந்த பாதுகாப்பு ரொம்பவே பலமாக இருக்குது. ஹீரோயின் கீழே இருக்க எல்லாரையும் ஹீரோவை பார்த்துக்க சொல்லிடுறாங்க. இவங்க மேலே போய் அந்த ஸ்னைப்பரை அட்டாக் பண்ணிவிட்டு கயிறு கட்டி பெரிய பில்டிங்கில் இருந்து அப்படியே இறங்குறாங்க. எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஃபைனலாக ஹெலிகாப்டரை நம்ம ஹீரோயின் அண்ட் ஹீரோ கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே அந்த அம்பர்லா கார்பரேஷனோட எம்ப்ளாயி டாம் இருக்கான். அவன் நம்ம டாக்டரோட பொண்ணையும் அந்த டாக்டரையும் பணைய கதையாக பிடிச்சி வச்சுருக்கான். அதே சமயம் அங்கே நெமிசிஸும் வந்துடுது. இப்போ நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோயின் டாக்டர் டாக்டர் பொண்ணு அப்புறம் காமெடியன் எல்லாரையும் பணைய கைதியாக வச்சுக்கிட்டு ஹீரோயின் அந்த நெமிசிஸ் கூட சண்டை போட சொல்கிறான். கண் எதுவும் இல்லாமல் அதே ரூல் தான் நெமிசிஸ்க்கும். ரெண்டு பேருக்குள்ளேயுமே டி வைரஸ் இருக்கும், ஆனால் ஹீரோயின்குள்ளே அது எந்த ஒரு உருமாற்றத்தையும் அடையாது. ஆனால் இந்த போன பாட்டில் வந்த ஹீரோ இருக்கா இல்லையா, அவனை ஒரு உயிரினம் நெகத்தால் கீறிடும். அதால் ஹீரோ இங்கே நெமிசிஸாக உருமாறி இருப்பார். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஈக்குவல் சக்தி தான் இருக்கும். ஆனால் போன பாட்டில் இருந்த ஹீரோ முற்றிலும் மிருகமாக இருப்பார், ஹீரோயின் மனித தன்மையோடு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்களை யார் பெஸ்ட்டு, எது அம்பர்லா கார்பரேஷனோட மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு, எது பெஸ்ட்டுன்னு பார்க்க தான் இந்த ஆள் ஹீரோயினை சண்டை போட சொல்கிறான். ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லவே டாக்டரை இவன் சுட்டுறான். இப்பயும் சண்டை போட மாட்டேன்னு சொன்னா எல்லாரையும் கொண்டு வந்து மிரட்டுறான். ஹீரோயின் வேற வழி இல்லாம அந்த நெமிசிஸ் கூட சண்டை போடுறாங்க. ஹீரோயின் எவ்வளோதாங்க அடிக்கிறது, அது மலமாடு மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட அடிவாங்க. நெமிசிஸ்க்கு காண்டாகி பக்கத்தில் இருக்க கம்பியை ஒட்டச்சி அதை எடுத்து ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்க்குற நம்ம அம்பர்லாவோட ஆள் நம்ம மேஜர் டாமு ஹீரோயின் கிட்டையும் கத்தியை கொடுக்குறான். ஆனால் ஹீரோயின் எவ்வளோ நேரம் தான் சண்டை போடுவாங்க, பின்னாடி அந்த நெமிசிஸ் உடைச்ச கம்பியோட பாதி நெமிசிஸை சுருக்கிடுறாங்க. 1000 இருந்தாலும் போன பாட்டில் தன்னோட ஹீரோவாக நடித்தவன் தான் இங்கே நெமிசாக மாறி இருக்கான். அதால் ஹீரோயினுக்கு அவனை கொல்ல மனசு வரல. இந்த அம்பர்லாவோட எம்ப்ளாயி மேஜர் டாமு அவனை கொன்னுடுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் நீ எனக்கு முக்கியம், ஏன்னா டி வைரஸ் அவனை மிருகமாக மாற்றிருச்சு, ஆனால் ஒன்று பாரு நீ இன்னும் மனுஷியாக தான் இருக்க, இது மனிதனோட அடுத்த பரிமாண வளர்ச்சி. ஆனால் போன பாட்டில் வந்த ஹீரோவுக்கு விஷயமே வேறு, அவனை வந்து மிருகமாக மாற்றிருச்சு, அவன் நமக்கு தேவையில்லை, அவனை கொண்டுட்டு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வாய்ப்பில் ராஜா நீங்கள் என்னை வச்சு ரிசர்ச் பண்ணுவீங்க, அதனால் நான் அவன் கூடலாம் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் நீ இங்கே கடந்து சாவுங்கிறான், உன்ன மாதிரி வேற ஒருத்தரை நான் உருவாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதே சமயம் கம்பியில் மாட்டிகிட்டு இருந்த நெமிசிஸ் கம்பியிலேருந்து வெளியே வந்து கன் எடுத்து நிற்கிது. அம்பர்லா எம்ப்ளாயி மேஜர் டாமு அங்கே இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு ஹீரோயின் கேங் எல்லாரையும் போட்டு தள்ளிடுன்னு சொல்கிறான். ஆனால் நெமிசிஸ் அம்பர்லா ஆளுங்களை கொல்ல ஆரம்பிக்குது. ஏன்னா நெமிசிஸ்குள்ள ஹீரோட மனசு இருக்குது, அது ஹீரோயினை காப்பாற்ற சொல்லுது. அதனால் அம்பர்லா ஆளுங்களை அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோ தான் கையில் இருந்த கத்தியை பயன்படுத்தி தான் கட்டை அழுத்துட்டு அம்பர்லா ஆளுங்க கூட சண்டை போடுறான். ஹீரோயினும் சண்டை போட, செகண்ட் ஹீரோயினும் சண்டை போட, இதை கவனிக்கிறதா அம்பர்லாவோட எம்ப்ளாயி மேஜர் டாமு இந்த நகரத்தை அழிக்கிற ஏவுகணையை லான்ச் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆளும் 5 நிமிஷத்தில் இந்த நகரத்தை ஏவுகணை அழிச்சிடும்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ணிக்கிறான். உடனே அவன் அங்கேருந்து தப்பிக்கலான்னு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறான். ஆனால் ஹெலிகாப்டரை நம்ம காமெடியன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒரே அடியே அவனை அடித்து காமெடியன் அம்பர்லாவோட ஆள் இந்த மேஜர் டாமை படுக்க போட்டு நம்ம ஹீரோயினை சில ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ண வருது. நெமிசிஸ் வந்து தன்னோட உயிரை கொடுத்து ஹீரோயினை காப்பாற்றுது. இந்த கேப்பில் அந்த இடத்துக்கு ஜோம்பிங்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. செகண்ட் ஹீரோயின் ஹீரோ டாக்டர் பொண்ணு எல்லாம் ஹெலிகாப்டரில் தப்பிச்சு இந்த அம்பர்லாக்காரன் இருக்கான் இல்லையா அந்த படுபாவி மேஜர் டாம் அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க. அவனை செத்து போன டாக்டர் ஜோம்பியாக மாதிரி கடிச்சிட்றாரு. எல்லாம் அந்த நகரத்தை விட்டு வெளியே வராங்க. அதே சமயம் அந்த நகரத்து மேலே பாம்பு போடப்படுது. அதோட எஃபெக்டில் நம்ம ஹீரோயினோட பிளேன் மாட்டிக்குது. அப்போ ஏற்படுற ஆக்சிடென்ட்டில் ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிபடுது. பிளேன் காட்டுக்குள்ளே போய் விழுந்துடுது. 2 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு அம்பர்லா
அம்பிரலா கார்பரேஷனோட மிக முக்கியமான டாக்டர் வராரு. வந்து பார்த்தா ஹீரோயின் உடம்பு மட்டும் தான் கிடைக்குது, மற்றவங்க யாருமே கிடைக்கல. அவங்கள தேடுற வேட்டையில் அம்பிரலா கார்பரேஷன் இறங்குது. ஏன்னா இந்த ஊரோட பற்றின உண்மையை தெரிஞ்சவங்க அவங்க தான். எங்கே மற்ற ஊருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுமோன்னு அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங்ஸ் அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் பாப்பா ரெடி பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நெட்டில் போட்டுடுறாங்க. அது எல்லா நியூஸ்லையும் பப்ளிஷ் ஆகி ஊரெல்லாம் தெரிய வருது. இந்த ரக்கூன் சிட்டியோட அழிவுக்கு காரணம் அம்பரலா கார்பரேஷன் தான் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் மணி நேரத்திலே அதெல்லாம் ஃபேக்குன்னு போட ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையாகவே அணுமின் நிலையம் வெடிச்சு தான் இந்த அழிவு நடந்திருக்குன்னு போட்டு அதில் மக்களை காப்பாற்ற பாடுபட்ட அம்பர்லா நிறுவனத்துக்கு பாராட்டுகள்னு போடுறானுங்க. அடா பாவீங்களா, எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்களாடா. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரூஃபை கொடுத்தா நம்ம ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோயினை வேற விசாரிக்கிறாங்களாம் தீவிரமாக. சரி, நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, செத்துட்டாங்களான்னு பார்த்தா 3 வாரத்துக்கு அப்புறம் ரக்கூன் சிட்டியோட இன்னொரு ஆராய்ச்சி மையத்தில் ஒரு டாக்டர் நம்ம ஹீரோயினை தண்ணி டூப்புகளை வச்சு சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இருந்து ஹீரோயினை வெளியே கொண்டு வராங்க. ஹீரோயின் ரொம்ப சீக்கிரமாகவே குணமாயிட்டாங்க. அவங்களோட சக்தி வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நார்மலாக ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வழக்கம் போல் தான் எங்கே இருக்கோன்னு தெரியல, எப்படி எழுந்தோன்னு தெரியல, எல்லாமே மறந்து சின்ன குழந்தையாகவே இருக்காங்க ஹீரோயின். இப்போ அவங்களுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு. அவங்க பழசை யோசிக்கிறாங்க. அப்போ சடனாக அவங்க பேரை கேட்டதும் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. என் பேர் ஆலிஸ்ன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அதை எடுத்துட்டு வெளியே வராங்க. அப்போ ஹீரோயினை சிசிடிவி கேமராவில் வாட்ச் பண்ண ஒருத்தனை ஹீரோயின் ரத்தங்கைக்கு சாவடிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியலையே. சரி, ஆனால் வெளியே வந்த ஒரு படையே நம்ம ஹீரோயினா பிடிக்க நின்றுட்டுருக்கு. எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோயின் ஜில்லும் வராங்க. வந்து இவங்களை கூட்டிகிட்டு போக ஒரு லெட்டரை காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களும் விட்டுறாங்க. ஹீரோயினை செக் போஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் எழுந்து ஹீரோயினை போக விடுங்க, அந்த செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ப்ரோக்ராம் ஆலிவிஸை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கண்ணுக்குள்ளே அம்பர்லா சிம்பிள் வருது. ஹீரோயின்கிட்ட ஹீரோ அண்ட் அவங்க செகண்ட் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஜில்லு, உனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லலை, அமைதியாகவே இருக்காங்க. அந்த காருக்குள்ளே தான் செத்துப்போன அந்த டாக்டரோட பொண்ணும் இருக்கா, அதோட படம் முடியுது. ஹீரோயினை அம்பர்லா கார்பரேஷன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்களா? கடைசியில் நம்ம பார்த்தது உண்மையாகவே ஹீரோயின் தானா? அந்த டி வைரஸ் இன்னும் எந்த நாடுகள்லாம் பரவப்போகுது அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கான பதில் அடுத்த பாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.